ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் எஜுகேட்ஸ். உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் எவ்வளோ தான் படித்தாலும் புரிய மாட்டீங்கதா? ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ்னாலேயே நிறைய இன்டர்வியூ வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆப்டிடியூட் தான் தெரியல, பட் எனக்கு வந்து கோடிங் ரவுண்ட் வந்து நல்லா தெரியும். எந்த கோடிங் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுவேன். நார்மலாக கோடிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கு, பட் ஆப்டிடியூட் நல்லா இல்லை. அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டர் சான்ஸ். இது வந்து இப்போது ஒரு ரெண்டு கோடிங் சேலஞ்ச், அதாவது ஒரு ரெண்டு கம்பெனியோட கோடிங் சேலஞ்ச். ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு கோடிங் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு ரோலுக்கு. இன்னொரு கம்பெனிக்கு வந்து ரெண்டு சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு. அந்த ரெண்டு கம்பெனி பற்றியும், அதை அந்த கோடிங் சேலஞ்ச் வந்து எப்போ நடக்குது, என்னென்ன மாதிரி கேட்பாங்க, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம எஜுகேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் 2020 பாஸ்ட் அவுட்ஸுக்கு தான். இதுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இது வரைக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் இந்த கோடிங் சேலஞ்சுக்கு வந்து அப்பியர் ஆகணும். அது என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, Simplilearn அந்த கம்பெனியோட சேலஞ்ச் தான். அந்த கம்பெனி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Simplilearn வந்து என்னென்னா, உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆன்லைன் ட்ரைனிங், ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீயாகவும் இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும், அதான் Simplilearn. அவங்க தான் வந்து இப்போ கோடிங் சேலஞ்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Simplilearn வந்து 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சும்மா ஒரு பேசிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2010 பார்த்தா ஒரு கொஞ்சம் நல்ல ரீச் கிடச்சி, அப்படியே ஆன்லைன் ட்ரைனிங்ஸும் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட்லேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆர்கனைசேஷனாக அவார்டு வாங்கியிருக்கு. இப்போ வந்து 450,000 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியர்லி 150 கண்ட்ரீஸில் வந்து இப்போ Simplilearn வந்து இருக்குது. இது வந்து உங்களோட ரீச்சு காரணம், உங்களோட ஒர்க்கு, அப்புறம் எஃபிஷியன்சி அப்படின்னு அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து எந்த ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், இந்த ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பெங்களூர். அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 to 6 எல்பியை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. மெயினாக அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா, மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பராக இருந்தால் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு, ஈஸியாக ட்ரைனிங்லாம் கொடுக்காம அவங்களை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். வெப் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் அபிலிட்டி இருக்கணும். என்ன ஏதாவது கோர்ஸ் ஏதாவது திடீர்னு கொடுத்தாலோ, ட்ரைனிங் என்ன ஏதாவது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக வந்து லேர்ன் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன், அப்புறம் இந்த குவெரி, கிட்டத்தட்ட RDMS கான்செப்ட் தான், அது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன்ஸ், இந்த கிளைண்ட் சர்வர் கனெக்டிவிட்டி இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. யூனிட் டெஸ்டிங் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அகைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் அது தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வெப் டெவலப்மெண்ட்லேயே HTML, CSS, JavaScript இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, PHP டெவலப்மெண்ட்டில் ஆங்குலர் JS, ரியாக்ட் JS உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சப்போஸ் இந்த கோடிங் ரவுண்டே நீங்கள் க்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் பெட்டராக அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம், ஒரு பாத் மாதிரி. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் மெயினாக வேறு, இதெல்லாம் ரெசியூமில் போட்டுக்கோங்க. இது வந்து நார்மலாக ஒரு கோடிங் சேலஞ்ச் மட்டும் நினைக்காதீங்க, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அல்காரிதம் சேலஞ்சு. மெயினாக என்ன சொல்கிறேன், நார்மல் கோடிங் மாதிரி இல்லாமல் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்மளாக ஒரு லாஜிக் யோசித்து அல்காரிதம் நம்மளே கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சேலஞ்சு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மெயினாக டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் இந்த கோடிங் சேலஞ்சை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ராக் பண்ணலாம். ஓகே, இந்த கோடிங் சேலஞ்ச் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, August 6, 9 AM வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி August 8, 7 AM வந்து முடியுது. இதில் வந்து உங்களோட டெஸ்ட் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes. எத்தனை கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 programming questions, அதாவது 2 algorithm questions வந்து கேட்பாங்க. அதில் எனி அந்த டைமுக்குள்ளே, அந்த 2 days டைமுக்குள்ளே எனி 2.5 hours வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2.5 hours வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மெயினாக வந்து என்னென்னா, வேறவங்களை வச்சு பண்ணலாம், சப்போஸ் யார்ட்டே ஹெல்ப் கேட்கலாம், அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. பிகாஸ் வந்து இது வெப்கேம் டெஸ்ட்டு, உங்களை வந்து வெப்கேம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஸ்க்ரீனும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஸோ நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு பேக் ஸ்பேஸ் கேப்ஸ் அனுப்புனா கூட டெஸ்ட்டு வந்து எண்ட் ஆயிரும். ஸோ பார்த்து கவனமாக பண்ணாதான் அந்த டெஸ்ட் வந்து இது பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது ஸ்பேஸ் ஒன்றுக்கா டேப் அமுக்கிறது, இல்லைனா எஸ்கேப் அமுக்கிறது, இல்லைனா ஜஸ்ட்டு சார்ஜ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு கூட நீங்கள் அந்த பட்டன் அமுக்குனா கூட டெஸ்ட் வந்து டெர்மினேட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு
ப்ரோட்டோகால் டெஸ்ட். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா இந்த சிம்பிள் இல்லைன்னா நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடா குளோபல் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர் கம்பெனி. இது வந்து மெயினாக எங்கே இருந்துச்சுன்னா யுனைடெட் கிங்டம்ல இருந்துச்சு. 1979 வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2008 ஒரு கம்பெனி வந்து வாங்கி நெதர்லாண்ட் பேஸ்டாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்தியாவிலையும் இருக்கு. அதுக்கு தான் இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோடா குளோபல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வந்து கிளவுடு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2 challenge வந்து ஹையர் பண்ணுறாங்க சேம் டேட்டில். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சூப்பர் ஹீரோ ஹையரிங் சேலஞ்ச். இது வந்து என்னென்னா ஒரு ஃப்ரண்ட்அண்ட் டெவலப்பருக்கு வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 to 14.5 LPA வந்து கொடுக்குறாங்க. ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் பிகாஸ் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 7.5 கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இதை வந்து அட்டன் பண்ணுங்கள். அவங்க வந்து எந்த லொக்கேஷன் வந்து இப்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் 2 locations தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்குறாங்கன்னா அதே மாதிரி தான் போன நம்ம சிம்பிளிலேர்னுக்கு பார்த்த மாதிரி HTML CSS வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து என்னென்னா ஆங்குலர் JS, ரியாக்ட் JS, வியூ JS இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து அவங்க மெயின் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 hours வந்து டைம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கொஷின் இல்லைனா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 4 hours டைமில் ஒரு ரியல் டைமில் ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணணும். அவங்க கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து அவங்க கொடுத்துற ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை நல்லா டெவலப் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா July 31, 6 PM ஆரம்பிக்குது. ஆரம்பித்து August 9, 11:55 PM வந்து முடியுது. ஸோ இந்த இடைப்பட்ட டைமில் உங்களுக்கு வந்து 4 hours டைம் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வந்து 4 hours வரைக்கும். அதே மாதிரி இதில் தான் என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து வெப்கேம் வந்து ஆனில் இருக்கும். ஸோ காப்பி பண்ண சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு போயிடும். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். கோடா குளோபல்லே அவங்க இன்னொரு சேலஞ்ச் வந்து ஹையர் பண்ணுறாங்களா, அந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் சூப்பர் ஹீரோ ஹையரிங் சேலஞ்ச். போனது வந்து ஃப்ரண்ட் அண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து பார்க்க போகிறோம். இதுவும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் அந்த லொக்கேஷனுக்கு வந்து தான் அவங்க வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் சேம் தான், 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணலாம். சேம் பேக்கேஜ் 7.5 to 14.5 LPA வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா தெரியணும், அப்புறம் வந்து சி ஹேஷ் அந்த லாங்குவேஜ் வந்து தெரியணும், அப்புறம் .NET தெரியணும், ஆங்குலர் தெரியணும், ரியாக்ட் JS இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் இதே அதே ஃப்ரண்ட் அண்ட் சேலஞ்ச் மாதிரியே தான். டைமிங் பார்த்தீங்கன்னா சேம் டைமிங் தான், July 31, 6 PM August 9, 11:55 PM வரைக்கும் டைமு. டேட் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா இதில் வந்து 5 hours வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்னால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால அவங்க வந்து மொத்தம் 5 hours கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது 5 hours வந்து டைமிங்கு. ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணுற நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்துச்சு நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு டே ட்ரையாவது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாவது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன ஸ்கில்ஸ்லாம் ஓகே மேட்சிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹைரிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்னது வந்து என்னென்னா ஆப்டிடியூட் சரியாக வரல ஆனால் கோடிங் வந்து எனக்கு நல்லா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 2020 batch எஸ்பெஷலி. அதே மாதிரி சப்போஸ் எங்கேயுமே ஒர்க் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை, ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் சொன்ன கோடா குளோபல் கம்பெனிக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். வந்து கோடிங் ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நீங்கள் இந்த எல்லா ரவுண்ட்ஸையும் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது தப்பாக சொல்லுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு வந்து ஆப்டிடியூட் தெரில கோடிங் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.